ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து திருநெல்வேலி சைடில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். வெண்டைக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் வச்சுட்டு ஒரு பச்சடி பண்ணப்போ, அதாவது புளி ஊற்றி செய்யக்கூடியதான ஒரு ஐட்டம். நார்மலாக வந்து வெண்டைக்காய் பொரியல் எரியல் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். இந்த பச்சடி வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு. வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டாமல் ஒரு நீளமாக வெட்டிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். அடுத்தது பார்த்திங்கன்னா கடாயை எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த வலுவழுப்பு தன்மையில் நமக்கு போகணும் பார்த்திங்களா, வதக்கிக்கணும். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். ஏன்னா வட்டமாக வெட்டினா உள்ளே இருக்க பூச்சி தெரியாது, அதனால் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். நல்லா கடாய் சூடானோடனே ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த வெண்டைக்காவை போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வலுவழுப்பு தன்மைலாம் போய் நல்லா சுண்டி வரணும். அந்த இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் போட்டுலாம் வேக விட மாட்டோம். அதனால் இதுலேயே நல்லா வதக்கிடணும். கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக அந்த மாதிரி கலரி விட்டு விட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம், வதங்குறது தான். இப்போ இது லைட்டாக வதங்கிட்டோம். நல்லா சிம்மில் தான் போட்டிருக்கேன். வதங்கினதுக்கப்புறமா கலரி விடலாம். அதுக்கு முன்னால் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரி தான் இன்றைக்கி வந்து கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து கேட்குற ஒரே இது வந்து பாகல்புரி சாரீஸ் தான். ஸோ இது சாரீ வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். பட் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். அப்போ உள்ள கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் ஒரு 4-5 கலர் வித்தியாசமாக தான் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டதுனால திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சாரியோட ரேட்டு 330 கொடுத்துட்டு இருந்தது, 310 வந்தோம். இப்போ 300 ருபீஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க உடனே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம தரோம், 8015088317. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வேணும் அப்படின்னு கேட்குறதுனால உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரே நம்ம உங்களுக்கு தந்திருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அவைலபிள் என்னென்ன சாரீஸ் இருக்கோ அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். வேணும்னா நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கட்டாயம் வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க கட்டாயமாக நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் கொடுங்க. ஓகேங்களா, அதான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. பார்த்த உடனே ஆர்டர் கொடுக்குறது வெப்சைட் தான். ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் வேணால் கொடுங்க. 8 கலர் அவைலபிளாக இருக்குது, 300 ருபீஸ். இதுக்கு வந்து வித் ப்ளவுஸோட தான் வரும். ஆனால் நான் வந்து ப்ளவுஸ் இல்லாமல் போட்டிருக்கிறதுனால ப்ளவுஸ் இல்லைன்னு நினைக்காங்க. 6 மீட்டர்ஸ் இருக்கும். அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்குலாம் அதை தைக்க முடியலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளெயின் ப்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நல்ல அலாரம் பார்டரோட தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, வேணும்னா நீங்கள் வீடியோவை நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்கள். மார்னிங் 9:00 நமக்கு வந்து வீடியோ வர வந்துடும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சாரி வேணுங்கிறத உங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. ஓகேங்களா, இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகணும் வதக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும், அதனால நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிப்பு பிடிக்கலன்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ண மாட்டேன், அதனால் புளிப்புக்கு இது வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே தேங்காய் சேர்த்து தான் பண்ணுவோம். எங்கள் சைடில் கட்டாயமாக இதுக்கு தேங்காய் போடுவோம். அதனால் நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த தேங்காயையும் கொஞ்சமாக ஜீரகத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றியே நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது வதங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது வதங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கீழே நமக்கு அந்த பிசு பிசுப்புலாம் இந்த மாதிரி கீழே வந்து மொட்டை ஆரம்பிச்சிடும். இது வதங்கட்டும், அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு. நம்மளுடைய பிசு பிசுப்புலாம் போய் செம்ம சூப்பராக வதங்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். இல்லை இதே கடையில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பிளேட்டில் மாற்றிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. நான் வேறு கடாயை வைக்க போகிறேன். பாத்திரத்தை எடுத்து வச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எங்கள் ஊர் ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. செம்ம பிடிக்கும். கொஞ்சம் சூடானோடனே ஆயில் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வெங்காயத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவு பாருங்கள் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த பச்சடிக்கே ஒரு டேஸ்ட்டு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு தான். நம்ம வந்து காஞ்ச மிளகாய் தூளும் போடுவோம், பச்சை மிளகாய் வந்து வாசனைக்கு போட்டுக்கோங்க. கூடவே கழுவி வச்ச கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினோடையும் கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
தனி மிளகாய் தூள் ஃபஸ்ட்டில் நான் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். இப்போ மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே ஒரு வதக்க வதக்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி எண்ணெயிலே ஒரு வதக்க வதக்கிக்கோங்க, நல்ல ஒரு வாசனை கொடுத்துரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி புளியை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றிங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இந்த டைமில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம தேங்காய் ஜீரகம் இது வந்து கொஞ்சமாக இருந்தவொடனே அரைப்பட மாட்டேன்ட்டு இருந்தாலும் அரைச்சிட்டேன். அதே அது கூட போட்டுக்கோங்க, ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி புளியெலாம் போட்டு கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். நம்ம இது வரைக்கும் நம்ம உப்பே போடலைனா, அதனால் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் சால்ட்டு சொல்கிறதுக்கு, ஏன் நீங்கள் சால்ட்டு சொல்கிறீங்க, உப்புன்னு சொல்லுங்கள் உப்புன்னு சொல்கிறீங்க, ஸோ அது மறந்துடுது சில நேரம். ஸோ இன்றைக்கி சொல்லியாச்சு, உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். அவ்வளோதான், இந்த வெண்டைக்காவையும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா ஓரளவுக்கு ரொம்ப கிரேவியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா தகதகன்னு இருக்கட்டும். இப்போ உப்பு புளிப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். புளிப்பு வேணா கூட நீங்கள் புளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு புளிப்பு பிடிக்காது, அதாவது புளி பிடிக்கலைன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. அது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் தான். ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். சூப்பராக நம்மளுடைய வெண்டைக்காய் பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சாம்பார் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சாச்சு. சாதம், சாம்பார், வெண்டைக்காய் பச்சடி, வாழைக்காய் பொரியல் இருக்குது, பட் நான் வாழைக்காய் பொரியல் எடுக்கலை. ஓகேங்களா, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது, அதனால் நான் நிறையவே தான் வச்சு சாப்பிடுவேன். ஆனால் பயங்கர சூடாக இருக்குது, நம்ம சாப்பிடலாம். சாம்பாருக்கு இந்த பச்சடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சரியான சூடு ரெண்டுமே. எனக்கு வந்து புளிப்பு அந்த சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டே. கட்டாயமாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் விவேக் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.